அலும் வீவர்ஸ், ஜூன் 15 தேதி அதிகாலை சரியாக 4:27 மணிக்கு சூரியன் ரிஷப ராசியில இருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகி ஆனி மாதமானது பிறக்கப் போகிறது. இந்த மாதத்துல பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றத்தின் மூலமாகத்தான் ரிஷப ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில பல முக்கியமான மாற்றங்களும் தாக்கங்களும் ஏற்பட போகிறது. இந்த ஒரு தாக்கமானது ரிஷப ராசி நேயர்களுக்கு நல்லதை செய்யக்கூடிய வகையில இருக்குமா? கடந்த மாதத்துல இருந்து வந்த பிரச்சனைக்கான தீர்வானது கிடைக்கக்கூடுமா? தொழில் ரீதியாக இப்போது ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா? அதன் மூலமாக லாபம் கிடைக்க போகிறதா, இல்லை என்றால் ஏதாவது நஷ்டங்களானது ஏற்பட போகிறதா? ஆரோக்கியத்துல முன்னேற்றகரமான சூழலானது அமையுமா? உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளாக இருந்து கொண்டு இருக்கின்ற உங்களுடைய விருப்பங்களானது வரப்போகின்ற இந்த ஆணி மாதத்திலாவது நிறைவேறுமா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலா தெரிந்து கொள்ளலாம். ரிஷப ராசி நேயர்கள், இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் சூரிய பகவானே போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் 3 முறை டைப் பண்ணுங்க. நவக்கிரகங்களில் ராஜக்கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியனின் ஆசியால் வரப்போகின்ற இந்த ஆணி மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமையக்கூடும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 15/6/2024 அதிகாலை சரியாக பார்த்தீங்கன்னா 4:27 மணிக்கு ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாக போகிறார். இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சரியாக 16/7/2024 கிட்டத்தட்ட 31 நாட்களுக்கு பிறகு அன்றைய நாள் இரவு சரியாக பார்த்தீங்கன்னா 11:19 மணிக்கு பார்த்தீங்கன்னா கடக ராசிக்கு மிதுன ராசியில இருந்து சூரியன் பிரவேசிக்க போகிறார். ஸோ இந்த இடைப்பட்ட நாட்கள்ல தான் பல முக்கியமான திருப்பங்களானது ரிஷப ராசி நேயர்களுக்கு ஏற்பட போகிறது. ரிஷப ராசி நேயர்களே, ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த ஆணி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்துல உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் தனாதிபதி புதனோடும் சுகாதிபதி சூரியனோடும் இணைந்து தனஸ்தானத்துல சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. எனவேதான் புத ஆதித்ய யோகமும் புத சுக்கிர யோகமும் செயல்படக்கூடிய நேரமாக ரிஷப ராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. இந்த நேர காலத்துல கல்விக்காக எடுத்த முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு கைகூடி வரக்கூடுங்க. நீங்க விரும்பிய இடத்துல உங்களுக்கு படிக்கக்கூடிய வாய்ப்பானது கிடைக்கக்கூடும். அது மட்டும் கிடையாதுங்க, நீங்க எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்ணையும் பெற்றுக்கொள்வீர்கள். செல்வம் சேர்க்க தேர்ந்தெடுத்த வழியில வெற்றியை கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக இந்த ஆணி மாதம் அமைய போகிறது. ஜென்ம ராசியில குரு இருப்பதும் யோகம் தாங்க. அந்த குருவின் பார்வை பலத்தால வழக்குகள் சாதகமாக முடியக்கூடும். திருமண தடைகள் அகன்று விரைவில் திருமணமானது நல்லபடியாக நடந்தேறக்கூடிய வாய்ப்புகளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. மேலும் ரிஷப ராசி நேயர்களுக்கு சனி வக்ரத்தின் மூலமாக உங்களுடைய ராசிக்கு 9 மற்றும் 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதி ஆனவர் தான் சனி. இவர் பார்த்தீங்கன்னா ஆணி 5 தேதி கும்பராசியில வக்ரம் பெறுகிறார். தர்ம கர்மாதிபதியான சனி வக்ரம் பெறும்போது இந்த நேர காலத்துல சில தடைகளையும் சில தாமதங்களையும் பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி நேயர்களுக்கு கொடுத்து உங்களை பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் சிரமத்தை கொடுப்பாரு. அதே நேரம் உங்களுடைய முன்னேற்ற பாதையில் ஏற்படக்கூடிய சர்க்கிள்களை சமாளிக்கக்கூடிய ஆற்றலையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஒரு பக்கம் பிரச்சனை வந்தாலுமே அந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுவதை தவிர்த்துக் கொள்ளலாம். கொடுக்கல் வாங்கல்ல பிரச்சனைகள் இருக்காது என்றாலுமே வரவை விட செலவுகளானது கொஞ்சம் அதிகரிக்கதா செய்யும். எந்த காரியத்தையுமே உடனடியாக செய்து முடிக்க இயலாது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய கெடுபிடியானது அதிகரித்து காணப்படுங்க. சக பணியாளர்களிடம் உங்களுடைய முன்னேற்றம் பற்றி பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தொழில் ரீதியாக சில சறுக்கல்களை நீங்க சந்திக்கலாம். நீங்க சில முக்கியமான விஷயங்களை பகிர்ந்து கொள்வதன் மூலமாக தொழில் ரீதியாக அவங்க அந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா சில நஷ்டங்களை ஏற்படுத்தி விட்டுருவாங்க அப்படிங்கிற காரணத்தால தான் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய முன்னேற்றம் குறித்து உங்களுடைய தொழில் ரீதியாக நீங்கள் பயன்படுத்திட்டு இருக்க ஸ்ட்ராட்டஜி பற்றி அவங்க கிட்ட சொல்ல வேண்டாம்.
மேலும் இடமாற்றங்கள் வருவதற்கான அறிகுறிகளானது தென்படுங்க. மேலும் இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல சஞ்சரித்து வந்த புதன் ஆணி 12 தேதி சகாய ஸ்தானத்திற்கு செல்ல இருக்கிறார். அதாவது இந்த காலகட்டமானது ஒரு பொற்காலமாகவே அமையக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க. வருமானமானது வந்த வண்ணமாகவே இருந்து கொண்டே இருக்குங்க. நீங்க எதிர்பார்க்காத வகையில உங்களுக்கு கை நிறைய வருமானமானது ரிஷபராசி நேயர்களுக்கு சாதகமாக வரப்போகிறது. உடன் பிறப்புகள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு ரொம்பவே உறுதுணையாக செயல்படுவார்கள். கடன் சுமை பாதிக்கு மேல் குறைய ஆரம்பிக்குங்க. அதாவது ரிஷபராசி நேயர்கள் கடந்த காலத்துல ரொம்பவே கடன் பிரச்சனைகளாக இருக்குங்க. இந்த கடன் பிரச்சனையை நான் சமாளிக்கணும், அதற்கு எனக்கு பணமானது கையில தங்கவே மாட்டேங்குது, பணத்தை சம்பாதித்தாலுமே ஏதாவது ஒரு வீண்திரைய செலவு ஏற்பட்டுருது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ரிஷபராசி நேயர்களுக்கு தான் தற்போது நிலைமையானது மாறி கடன் சுமையானது பாதிக்கு மேல உங்களுக்கு குறைய போகிறது. அலுவலக பணிகள் துரிதமாக முடியும். நேர்முக தேர்விற்கு பலமுறை சென்றும் இதுவரை வெற்றி கிடைக்கவில்லையே என்று கவலைப்பட்ட ரிஷபராசி நேயர்களுக்கு இப்போது வெற்றியானது வீடு தேடி வரும் அப்படின்னு சொல்லலாங்க. நீங்க தாராளமாக ரிஷபராசி நேயர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தொழில ரொம்பவே முடக்க நிலையாக இருக்கு, இல்லைனா ஒரு இன்டர்வியூ நான் அட்டன் பண்றேன் ஆனா அதுல எனக்கு சக்சஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அனைவருமே இந்த ஜூன் 15 தேதிக்கு பிறகு ஜூலை 15 பார்த்தீங்கன்னா முயற்சி செய்து பாருங்க. நிச்சயமாக உங்களுக்கு பிடித்த இடத்துல வேலை வாய்ப்புகளானது கிடைக்கும் அப்படிங்கிறதுல ஒரு துளி அளவுக்கும் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாங்க. பிள்ளைகளுடைய மேற்படிப்பு சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு கைக்குடி வரக்கூடுங்க. மேலும் கடகராசியில சுக்கரனுடைய இணைவானது ஆணி 23 தேதி கடகராசிக்கு சுக்கரன் செல்ல போகிறார். உங்களுடைய ராசிக்கு 6 இடத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் தான் இந்த சுக்கர பகவான். அவர் 3 இடத்துல சஞ்சரிக்கும் பொழுது உடல் நலமானது சீராகுங்க. உடல் ஆரோக்கியத்துல கடந்த காலத்துல இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகளும் பாத்தீங்கன்னா சரியாக ஆரம்பிக்கும். உத்தியோகத்துல உயர் பதவிகள் கிடைப்பதற்கான அறிகுறிகளானது தென்படுங்க. வாழ்க்கை தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகுங்க. ஒரு சிலருக்கு நீண்ட காலமாகவே எதிர்பார்த்து காத்து இருந்த வெளிநாட்டு வாய்ப்புகளானது தற்போது கிடைக்க போகிறது. ரொம்ப நாட்களாகவே படித்து முடித்து அப்ராட் போகணும் அப்படிங்கிற உங்களுடைய கனவானது ரிஷபராசி நேயர்களுக்கு தற்போது சாதகமாக நடக்க போகிறது. ஸோ அது தொடர்பான முயற்சிகளை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இனி வரப்போகின்ற நாட்களிலும் செயல்பட்டுட்டே வாங்க. திடீர்னு ஒரு நாள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அரிதான வாய்ப்பானது நல்லபடியாக நடந்து முடியும். மேலும் அண்ணன் தம்பிகள் இல்லைனா வந்து சகோதரிகள் குடும்ப பிரச்சனை காரணமாக பிரிந்து சென்றவர்கள் இப்போது மனம் மாறி மீண்டும் வந்து சேர்வார்கள். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சின்ன சின்ன தகராறுகள் பிரச்சனைகள் மூலமாக பேசாமல் இருந்தவர்கள் மீண்டும் பார்த்தீங்கன்னா வந்து பேசுவார்கள். இதன் மூலமாக குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழலானது இருக்கும். இல்லத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கக்கூடிய முயற்சியானது கைகூடும். அதே போல இப்போது தங்கம் வெள்ளி போன்றவற்றில் முதலீடு செய்யலாமா அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்தித்து பார்த்து செய்யுங்க. ஏன்னா ஒரு சிலருக்கெல்லாம் கடன் பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட இந்த நேரத்தில் இது போன்ற முதலீடு செய்வது நல்லதாக இருக்காது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடன் பிரச்சனையை அடைத்துவிட்டு அதன் பிறகு முதலீடு செய்யுங்க. ஸோ இது மாதிரி உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிற சுச்சுவேஷனை பார்த்துட்டு நீங்கள் இது மாதிரியான விஷயங்களில் நீங்கள் தாராளமாக ஈடுபடலாம். ஆணி 27 தேதி உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் வருகிறார். விராதிபதியான செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு வருவதால விரயங்கள் அதிகரிக்கும். வீடு இடம் வாங்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றியானது கிடைக்க கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நேர காலத்தில் கொஞ்சம் விரயமும் ஏற்படும் என்பதால் அதை சுப விரயமாக மாற்றிக்கோங்க. பாக பிரிவினை சம்பந்தப்பட்ட வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நடத்திய வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். பணி உயர்வின் காரணமாக உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு இடமாற்றம் வரலாம். குடும்ப பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்காக துணிந்து சில முடிவுகளை எடுப்பீர்கள். பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். வியாபாரம் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அதிக லாபமானது ஏற்படும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவிகள் கிடைப்பதற்கான அறிகுறி தென்படுங்க. கலைஞர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேற ஆரம்பிக்கும். பெண்களுக்கு கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டக்கூடிய வாய்ப்பானது உண்டாகும். மீண்டும் கையிருப்பானது அதிகரிக்க ஆரம்பிக்குங்க. மொத்தத்தில் ரிஷபராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 31 நாட்களுமே உங்களுக்கு
சிறப்பாகவே அமைஞ்சிருக்குங்க. சனி வக்ரத்தின் மூலமாகவே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலுமே அதையும் எதிர்த்து சமாளிக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை ஆற்றலோடு செயல்படுவீர்கள். யாரெல்லாம் எதிர்த்து மீண்டும் பார்த்தீங்கன்னா அந்த தொழிலை பார்த்தீங்கன்னா செயல்படுத்துறீங்களோ, ஒரு முயற்சியை நீங்கள் செயல்படுத்துறீங்களோ, அவங்க எல்லோருக்குமே மிகப்பெரிய அளவிலான லாபமானது பண ரீதியாக இந்த மாதத்தில் கிடைக்க போகுது. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.